செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட விரும்புவோர் பிப்ரவரி 24 முதல் விருப்ப மனுக்களை வழங்கலாம் என அதிமுக தலைமை கழகம் அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறது. கூடுதல் தகவல்களை செய்தியாளர் அபினேஷிடம் கேட்கலாம். அபினேஷ், சட்டமன்ற தேர்தல் நெருங்கக்கூடிய நிலையில பல்வேறு அரசியல் கட்சிகள் அறிவிப்புகளையும் தொடர் பிரச்சாரத்திலும் ஈடுபட்டிருக்கிறார்கள். அதிமுக தலைமை கழகம் விருப்ப மனுக்கள் குறித்த அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறது. கூடுதல் தகவல்கள். காயத்ரி, மிக முக்கியமான ஒரு அறிவிப்பு என்று நாம் சொல்லலாம். பொதுவாக அஇஅதிமுகவுடைய முதலமைச்சர் வேட்பாளராக எடப்பாடி கே பழனிசாமி அவர்களை அஇஅதிமுக அதிகாரப்பூர்வமாக அறிவித்திருந்த நிலையில தொடர்ந்து தமிழக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தன்னுடைய பிரச்சாரத்தை ஒவ்வொரு மாவட்டமாக அவர் மேற்கொண்டு வருகிறார். இந்த நிலையில் தமிழக சட்டப்பேரவை தேர்தல் என்பது மிக நெருங்கி வருகிறது. குறிப்பாக அடுத்த மாதம் மார்ச் 2வது வாரத்தில் இதற்கான தேதி அறிவிப்பு என்பது வெளியாக இருக்கிறது. இந்த சூழ்நிலையில் அஇஅதிமுக சார்பாக போட்டியிடக்கூடிய விரும்புவோர்களுக்கான விருப்ப மனுக்கான தேதியை இன்றைக்கு அஇஅதிமுக தலைமை அலுவலகம் என்பது அறிவித்திருக்கிறது. குறிப்பாக கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளர் மற்றும் இணை ஒருங்கிணைப்பாளர் கூட்டாக இன்றைக்கு வெளியிட்டிருக்கக்கூடிய அந்த அறிக்கையில் விருப்பமனு என்பது வரும் 24ஆம் தேதி முதல் அடுத்த மாதம் 5ஆம் தேதி வரை பெற்றுக்கொள்ளலாம் என்கிற ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறாங்க. தமிழ்நாடு சட்டப்பேரவை பொதுத்தேர்தல், அதே போல புதுச்சேரி மற்றும் கேரள மாநில சட்டப்பேரவை பொதுத்தேர்தல்களில் விரைவில் நடைபெற உள்ளதை முன்னிட்டு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் வேட்பாளராக போட்டியிட விரும்புகிற அவர்கள் தலைமை அலுவலகத்தில் வரும் 24ஆம் தேதியிலிருந்து 5ஆம் தேதி அடுத்த மாதம் மார்ச் 5ஆம் தேதி வரை விண்ணப்பத்தை பெற்றுக்கொண்டு விண்ணப்ப கட்டணத்தொகையை செலுத்தி விருப்ப மனுக்களை படிவங்களை பெற்று அதில் கேட்கப்பட்டுள்ள அனைத்து விவரங்களையும் தெளிவாக பூர்த்தி செய்து மீண்டும் தலைமை அலுவலகத்தில் சமர்ப்பிக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு அறிவிப்பை கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளர் ஓ பன்னீர்செல்வமும் இணை ஒருங்கிணைப்பாளர் முதலமைச்சர் எடப்பாடி கே பழனிசாமியும் வெளியிட்டிருக்கிறாங்க. தமிழ்நாடு 234 தொகுதிகளில் போட்டியிடக்கூடிய அதிமுக சார்ந்த நிர்வாகிகள் கட்டண தொகையாக 15,000 ரூபாய் கட்டண தொகையாக செலுத்த வேண்டும் விருப்ப மனுவோடு. புதுச்சேரியில் சட்டப்பேரவை தொகுதியில் போட்டியிடக்கூடிய விருப்ப மனுவர்கள் 5,000 ரூபாயை சட்டப்பேரவை தொகுதியிலே போட்டியிடக்கூடியவர்கள் கட்டண தொகையாக கட்ட வேண்டும். கேரள சட்டப்பேரவையில் போட்டியிடக்கூடிய விருப்பம் உள்ளவர்கள் 2,000 ரூபாயை வந்து சட்டப்பேரவை தேர்தலில் போட்டியிடக்கூடிய விருப்ப மனுவோடு கட்டண தொகையாக செலுத்த வேண்டும் என்கிற ஒரு அறிவிப்பை இன்றைக்கு முதலமைச்சரும் துணை முதலமைச்சரும் கூட்டாக வெளியிட்டக்கூடிய அந்த அறிக்கையில குறிப்பிட்டிருக்கிறாங்க. எனவே வரும் பிப்ரவரி 24ஆம் தேதி என்பது மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதாவுடைய பிறந்த தினம். அந்த தினத்திலிருந்து விருப்ப மனுக்களை பெற்றுக்கொள்ளலாம் அப்படிங்கிற ஒரு உத்தரவு வந்து அதிமுக தலைமை அலுவலகத்தில் வந்திருக்கு. எனக்குரிய மார்ச் 5ஆம் தேதி வரை எனக்குரிய 2 வாரங்கள் கால அவகாசம் கொடுத்திருக்கிறாங்க. அதற்குள்ளாக போட்டியிடக்கூடிய விருப்பம் உள்ளவர்களுக்கான மனுக்களை அஇஅதிமுகவுடைய தலைமை அலுவலகமான சென்னை ராயப்பேட்டை அவ்வை சண்முகம் சாலை அமைந்திருக்கிற அலுவலகத்தில் பெற்றுக்கொண்டு அதில் கேட்கப்பட்டு கூறிய அனைத்து விவரங்களையும் பூர்த்தி செய்து 5ஆம் தேதிக்குள் அதை மீண்டும் கட்டண தொகையோடு செலுத்துமாறு அதிமுக தலைமை அலுவலகம் இன்னைக்கு சொல்லியிருக்கிறாங்க. எனவே தமிழகத்தில் தேர்தல் என்பது சூடுபிடிக்க தொடங்கி இருக்கிறது. மற்ற கட்சிகளை காட்டிலும், குறிப்பாக பிரதான எதிர்கட்சியான திமுகவை காட்டிலும் இந்த விருப்பமனை பெற்றுக்கொள்வதில் முன்னதாக இந்த அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க. ஆனால் தமிழக சட்டப்பேரவையை பொறுத்தவரை இதுவே ஒரு காலதாமதம் தான் என்று சொன்னால், கடந்த 2016ஆம் ஆண்டு ஜனவரி மாதமே அஇஅதிமுகவில் இப்படியான விருப்ப மனுக்களை பெற்றுக்கொள்ளலாம் அப்படின்னு தேர்தல் பணிகளை ரொம்ப முன்கூட்டியே செய்திருந்தாங்க. ஆனால் அதை ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது எனக்குரிய இது 1.5 மாதம் இது காலம் கடந்தால் வந்திருக்கு. ஆனாலும் இதை இந்த மாத இறுதியில் தொடங்கி மார்ச் 5ஆம் தேதி வரை விருப்ப மனுக்களை பெற்றுக்கொள்வதற்கான ஒரு அறிவிப்பை அஇஅதிமுக தலைமை வெளியிட்டிருக்கிறது. கடந்த தேர்தலை ஒப்பிடும் பொழுது இது காலதாமதமான அறிவிப்பு அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டாலுமே கூட்டணி இன்னும் உறுதியாகவில்லை. கூட்டணியில் யார் இருக்கிறார்கள், தொகுதி பங்கீடு போன்ற எந்த பேச்சுவார்த்தையும் தொடங்கப்படவில்லை. ஒருபுறம் கூட்டணி பற்றிய உறுதித்தன்மை வந்து தொடர்ந்து கேட்கப்பட்டு கொண்டே இருக்கிறது. இப்படியான ஒரு சூழ்நிலையில் இந்த அறிவிப்பு அப்படிங்கிறது கூட்டணிக்குள்ள ஏற்கனவே இருக்கிறவங்களுக்கு ஒரு அதிருப்தியை கொடுக்காதா? நிச்சயமா, நிச்சயமா இல்ல. இது முக்கியமான கேள்வி என்று சொன்னால், அதிமுக பொறுத்தவரை அதிமுக தலைமையிலான கூட்டணி இதுவரை அதிகாரப்பூர்வமாக உறுதியாகவில்லை. அதிமுக பாஜகவோடு இருக்கிறது என்று நேரடியாக துணை முதலமைச்சரும் முதலமைச்சரும் அறிவித்திருந்தாலும் கூட இதுவரை அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கவில்லை. ஆனால் இது இந்த நடைமுறையை பொறுத்தவரை இது ஒரு வழக்கமான நடைமுறை. திராவிட கட்சிகள் தொடர்ந்து கடந்த காலங்களில கூட்டணி உறுதியாக ஆனாலும் ஆகாவிட்டாலும் விருப்ப மனுக்களை அந்தந்த தொகுதிகளில போட்டியிடக்கூடிய விருப்பமுள்ளவர்கள்
பெற்றுக்கொள்வது என்பது ஒரு வழக்கம். அதில் கூட்டணிக்கு அந்த அந்த கட்சி அந்த குறிப்பாக அந்த தொகுதி ஒதுக்கப்பட்டாலும் கூட இந்த சம்பிரதாயம் இந்த நடைமுறை என்பது கடந்த திராவிட கட்சியினுடைய ஒரு மரபாகத்தான் இருக்கிறது. எனவே அந்த அடிப்படையில இது நிச்சயமாக கூட்டணிக்குள் ஒரு ஒரு கூட்டணி பேச்சுவார்த்தைக்கும் இந்த விருப்ப மனு பெற்றுக்கொள்வதற்கும் எந்த சம்பந்தம் இல்லை. ஏன்னா அது எல்லா தொகுதிகளிலும் அந்தந்த பலத்தை எவ்வளவு பேர் அந்த விருப்ப மனுக்களை பெறாங்க, எவ்வளவு பேர் அதிமுக சார்பாக அங்கே போட்டிடும் நினைக்கிறாங்க அப்படிங்கறதான் இது காட்டும். இதற்கு பிறகுதான் கூட்டணி என்பது உறுதியாகும். நிச்சயமாக மார்ச் 2ஆம் வாரத்திற்குள் கூட்டணியை உறுதி செய்ய வேண்டும்ங்கிற முனைப்போட அதிமுக அதுக்கான வேலையை செஞ்சுட்டு வராங்க. பாமக அதே போல பாஜகவை அதிகாரப்பூர்வமான இந்த தொகுதி பங்கீடு எல்லாம் மறைமுகமாக பேசப்பட்டு வருகிறது. மார்ச் 2ஆம் வாரத்துக்குள்ள குறிப்பாக இந்த தேர்தல் நோட்டிபிகேஷன்ல கூடிய இந்த தேர்தல் அறிவிப்பானை வரத்துக்கு முன்பாக கூட்டணியை உறுதி செய்த வேண்டும் அப்படிங்கிற முனைப்போட வேலை செய்யறாங்க. எனவே நிச்சயமா கூட்டணி கட்சிக்குள்ள இது எந்தவித மனக்கசப்பை ஏற்படுத்தாது. இது ஒரு ஒரு மரபான திராவிட கட்சியுடைய ஒரு சம்பிரதாய நடவடிக்கையாக தான் இது இருக்கும். அதனால இது எந்த விதத்திலும் கூட்டணி பேச்சுவார்த்தையை பாதிக்காது. தேர்தலை சந்திப்பதற்கு அதிமுக ஆயத்தமாகி வருவதைத்தான் இது போன்ற நடவடிக்கைகள் காட்டுவதாக நாம் புரிந்து கொள்ள வேண்டியது இருக்கிறது. தகவல்களை விரிவாக வழங்கியமைக்காக நன்றி அபினேஷ்.